கோட் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். தளபதியுடைய அரசியல் அறிவிப்புக்கு அப்புறமா வரப்போற ரெண்டு படங்கள்ல இதுவும் ஒண்ணுங்கிறதுனால ஆட்டோமேட்டிக்கலி கோட் மேல இருக்க ஒரு எதிர்பார்ப்பு உலக அளவுல ரொம்ப அதிகமா இருந்தது. அதுக்கு தக்கன உள்ள ப்ரொமோஷன்ஸும் அந்த டீம் ரெகுலரா பண்ணிட்டே இருந்தாங்க. ஸோ அந்த ப்ரொமோஷன்ஸ்ல ப்ரொடியூசர் அர்ச்சனா கல்பாத்திட்ட ஒரு கேள்வி வைக்கப்படுது. அது என்ன கேள்வினா, த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்ங்கிறது ஒரு பெரிய டைட்டிலா இருக்கு, இதை வந்து எப்படி மக்கள் மத்தியில கொண்டு போவீங்க அப்படின்ற ஒரு கேள்விக்கு அவங்க ஒரு பதில் அளிச்சிருந்தாங்க. இது விஜய் படம். இந்த ஒரு வரி தான் படத்துக்கான ரிவ்யூ. 2008 கென்யால ஒரு ஆன்டி டெரரிசம் ஸ்குவாட் ஆபரேஷன் ஒன்று நடக்குது. அதுக்கு நம்ம தளபதி தான் தலைமை வகிக்கிறாரு. அந்த ஆபரேஷன்ல என்ன நடந்தது, அந்த ஆபரேஷன்ல கலந்துகிட்டவங்களுடைய வாழ்க்கையில அதுக்கப்புறமா அந்த நிகழ்வு என்னென்ன விதமான பாதிப்புகளை ஏற்படுத்துச்சு, இதுதான் இந்த படத்தோட ஒன்லைன். இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் முதல்ல பாத்திரலாம். முதல்ல சொன்ன மாதிரி இது முழுக்க முழுக்க ஒரு விஜய் படம். விஜய் படத்துல என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்குமோ அது எல்லாமே இந்த படத்துல இருக்கு. அதுக்கேத்தாப்புலதான் இந்த படத்தோடைய டைரக்டர் வெங்கட் பிரபு வந்து எல்லா லேயர்ஸ்லயுமே ஒர்க் பண்ணிருக்காரு. ஆல்ரெடி சொன்ன மாதிரி விஜயோட கடைசி படங்கள்ல இது ரெண்டுல ஒண்ணுங்கிறதுனால ஒரு சென்ட் ஆஃப் பார்ட்டியில ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு கோட் லெவல்ல உள்ள ஒரு டீச்சருக்கு என்ன மாதிரியான ஒரு விஷயங்களை பண்ணுவாரோ அவ்வளவு விஷயங்களையும் வெங்கட் பிரபு இந்த படத்துல விஜய்க்காக பண்ணி வச்சிருக்காரு. ஸோ இந்த படம் முழுக்கவே விஜய் ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி எக்கச்சக்கமான தியேட்டரிக்கல் மூமெண்ட்ஸ் அடுக்கி வச்சிருக்காரு நம்ம வெங்கட் பிரபு. அந்த ஒவ்வொரு மொமெண்ட்ஸும் வர்றப்போ தேட்டரே அதிருது. ஸோ அப்புறமா தளபதி இளைய தளபதின்ற ஒரு செட்டப் ஒன்று பண்ணி வச்சிருக்காரு. ஸோ அவங்க ரெண்டு பேத்துக்குள்ளேயும் நடக்கிற கான்ஃபிளிக்ஸ் பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இந்த படத்தோட ட்ரெய்லர் எல்லாம் பார்த்து நம்ம வந்து மோகன் சாரை வந்து ஒரு பெரிய வில்லனா நம்ம கன்செப்ட் பண்ணி வச்சிருப்போம். ஆனா இந்த படத்தோட மெயின் வில்லனா இளைய தளபதியே வர்றாரு. ஸோ டிஏஜிங் கேரக்டர்ல ஜீவன்ற ஒரு நெகட்டிவ் ரோல் பிளே பண்ணியிருக்காரு விஜய். ஸோ ஆக்டிங் வயசா பார்த்தா கூட அந்த சைக் வில்லன் ரோலை வந்து தளபதி வந்து பெர்ஃபெக்டா ஒர்க் பண்ணிருக்காரு. படத்தோட கதை ஆல்ரெடி ப்ரெடிக்டபிளான ஒரு ஸ்டோரி நரேஷன்ல இருந்தா கூட எந்தெந்த விஷயங்களை எந்தெந்த இடத்துல வச்சா ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சு அந்தந்த விஷயங்களை அங்கங்க பிளேஸ் பண்ணிருக்காரு வெங்கட் பிரபு. 90s ஹீரோஸ் ஆன பிரசாந்த் பிரபுதேவா ஆகியோர்களும் இந்த படத்துல ஆக்ட் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கான ஸ்கிரீன் ஸ்பெஷன் அண்ட் அவங்களுக்கான ஹை மொமெண்ட்ஸும் இந்த படத்துல சமயம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இந்த படத்தோட மிகப்பெரிய பலமா எதை சொல்லுவாங்கன்னா இந்த படத்துல வர கேமியோஸ். ஆரம்பத்திலே கேப்டன் விஜயகாந்துக்கு ஒரு பெரிய ட்ரிபியூட் ஒன்னு பண்ணிருக்காங்க. அது போக த்ரிஷாவும் சிவகார்த்திகேயனும் ஒரு முக்கியமான கேமியோ ரோல் ஒன்னு பண்ணிருக்காங்க. இந்த படத்தோட நெகட்டிவ் பாத்தீங்கன்னா ரொம்ப ப்ரெடிக்டபிளா வர்ற சீன்ஸ், ரொம்ப படம் ஹையா போயிட்டு இருக்கிறப்போ எமோஷனலா போயிட்டு இருக்கிறப்போ இடையில இடையில வர சாங்ஸ். ஸோ படம் ஃபுல்லாவே நல்லா பண்ணியிருந்தாலும் இவன் பிஜிஎம்ல இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. கிளைமேக்ஸ் போர்ஷன்ல இருந்த அந்த ரேசினஸ் வந்து அதுக்கு ப்ரீவியஸ் போர்ஷன்ஸ்ல இல்லையோன்ற மாதிரி ஒரு இது இருந்தது. ஸோ அந்த போர்ஷன் மட்டும் இன்னும் கொஞ்சம் ஸ்கிரீன் பிளே வைஸா ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் ஆடியன்ஸ்க்கு என்கேஜிங்கா அந்த சீன்ஸ் எல்லாம் இருந்திருக்கும். எந்தவித எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாம நீங்க தியேட்டர்ல போய் உட்கார்ந்தீங்கன்னா உங்களை என்கேஜ் பண்றதுக்கான நிறைய விஷயங்கள் இந்த படத்துல இருக்கு. ஸோ அதனாலேயே இந்த படத்தை நீங்க தியேட்டர்ல போயிட்டு ஃபேமிலியோட பாக்கலாம்.